நண்பர்களே, வெல்கம் பேக். தமிழ்நாடு டு ராஜஸ்தான் டிராவலிங்ல இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, அதாவது மகாராஷ்டிரா பார்டர் வந்துட்டோம். மகாராஷ்டிரால இருந்து எம்பி பார்டருக்கு வந்துட்டோம், அதாவது கிட்டத்தட்ட மத்திய பிரதேசம் வந்துட்டோம். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேச பார்டர்ல இருந்து சேதுவா காடு வரைக்கும் இந்த விளாக். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சேதுவா காட்டில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த விளாக்ல சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. ஸோ பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வரவங்க. நான் லாரி விளாக்லாம் போட்டுருக்கிறேன், ஸோ மறக்காம பாருங்க. நண்பர்களே, ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ண மாட்டேங்கு நினைக்கிறேன். சரி, வீடியோ ஆரம்பிக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் முதலாக வந்த பயணம், முதல் முதலாக வாங்கிய தேநீர், முதல் முதலாக நடந்த அனுபவம், முதல் முதல் வந்த எம்பி வார்டர். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். இப்போ போலீஸ்காருங்க, அவங்க இருந்து திருட்டு நடக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த இடத்துல திருடங்களாக இருந்திருக்க இருக்கு. கார்காரங்களாம் பண்ணுற அளப்புரை வரிசையிலே வரதில்லை. இப்படி வந்து முன்னிறுத்திட்டா இப்போ ஆப்போசிட்டில் வர வேண்டிய எப்படி போவோம்? இவர் எப்படி வந்து இங்கே நிறுத்துவார் பார்த்தீங்களா? எப்படி வந்து இது பண்ணியிருக்காங்கண்ணா? எல்லாம் இவனுங்க பண்ணுற அளப்புரை பின்னால் எவ்வளோ வண்டி இருக்குது. ஒரு வரிசையில் வரமாட்டாரா? இவருக்கு மட்டும் தனியாக ரோடு கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, நாங்கள் வந்து இப்போ துளியா பக்கமாக போயிட்டு வரோம். துளியாக்கு இன்னொரு 30 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இங்கே கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அந்தாட்ட இது தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அந்தாட்ட அவட ரோடே சரியாக இல்லை. ரோடு வந்து ரோடுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் சும்மா குண்டும் குழியும் ரோடு அதிகமாக பேட்ச் போட்டிருக்காங்க. மெதுவாக அப்படியே 4வது கியரில் டாப் கியரில் மெதுவாக ஓடிட்டு வந்துடுறோம். இப்போ இங்கே கூட பரவாயில்ல, இதுவே ஓரளவுக்கு பரவாயில்லன்னா 15 பாருங்க அப்படின்னு வந்துட்டு. நம்ம திருப்பூராலையில் போகும்போது ஒரு ரோடு சொன்னேன்ல, ஒரு லாரி பாஸ் ஆகும், ஒரு 407 பாஸ் ஆகும்ன்ட்டு. ஆனால் சைஸ் சேம், அதே சைஸ் தான். இன்னொன்று என்னென்னா, அங்கே வந்து ரோடு க்ளீனாக இருக்கும். நம்ம பாட்டு லெவலாக போயிட்டு இருக்கலாம், வண்டி வந்தால் மட்டும் லைட்டாக ஸ்லோ பண்ணி கரெக்ட் பண்ணி போயிக்கலாம். இங்கே நார்மலாகவே மெதுவாக தான் போகிற மாதிரி இருக்குது. ரோடு தான் கண்டிஷன் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வரேன், எனக்கு தெரியல. ரெகுலராக ஓடுறவங்களுக்கு தெரியும் அந்த ரோடு கண்டிஷன் எப்படி அப்படின்ட்டு. எனக்கு ஃபஸ்ட் டைம் வரனால எனக்கு அந்த ஃபீல் வருது. நீங்கள் ரெகுலராக ஓடிருக்கீங்களா? எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். ப்ரோ, நான் ரெகுலராக ஓடுற ரோடு அப்படி தான், ரோடு இங்கே நல்லா இருக்கும், அங்கே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்கள். துளிய பக்கமாக போயிட்டோம். ரோடை பார்ட்டி ஃபோன் பண்ணி கேட்டால் லோடு வந்து மெதுவாகவே வா, ஒன்றும் அவசரம் இல்லை, திங்காமல் தான் லோடு இறக்குவேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அது எதுவும் பேசணும், ஒன்றும் நினைக்காமல் பார்ட்டி பேசுறதுக்கே காசிக்காக போய் போல. ஒரு 2 வார்த்தை தான், திங்கெல்லாமல் லோடு இறக்கிடுவேன் வை, அவ்வளோதான். ஸோ அதனால் அப்படியே போயிட்டு வரோம். என்ன போனால் சீக்கிரமாக லோடு இறங்கி டக்கு டக்கு லோடு ட்ரிப் எடுத்துடலாம், தீபாவளிக்குள்ளே ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகேவா? இப்போ ரெட்டிங்கெலாம் வீடியோ பார்க்குறீங்களா? எப்படி இருக்குது? நான் வண்டி ஓட்டுறது சிங்கிள் ரோட்லாம் ஓட்டுறேன், இப்பயாவது நம்புறீங்களா? ஏற்கனவே காமிச்சிட்டா இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர், ஏய் உனக்கு வண்டியே ஓட தெரியாது, நீ டிரைவரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து திருப்பூரால் இது வந்து அது வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வந்து அப்போ சூழ்நிலை அந்த மாதிரி. ஸோ இந்த நட கண்டிப்பாக கம்பல்சரி நான் வண்டி ஓட்டுறது வீடியோ காட்டியே ஆகணும். ஒரு வீடியோவில் மட்டும் இல்லை, 2-3 வீடியோ தொடர்ந்து காட்டியே ஆகணும் அப்படின்றதால நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது என்ன இப்படி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு, அதனால் நான் சொல்லிடுறேன். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அப்படியே கண்டிப்பாக போவோம், விலாகு அப்படியே தொடர்ந்து பூ மாறி போயிட்டே இருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு திருத்தங்கள் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நானும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தோணுது ப்ரோ, இப்படி எடுங்க நல்லாயிருக்கும் ப்ரோ, அப்படி எடுங்க நல்லாயிருக்கும், அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா நம்ம வந்து சலிக்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது எந்த இடத்துலையும். எந்த இடத்துலையும் வந்து என்னடாம சொன்னதே சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. முடிஞ்சளவுக்கு நானும் என்னுடைய எஃபெக்ட் போடுறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நான் இது பண்ணுறேன், நீங்களும் முடிஞ்சளவுக்கு உங்கள் எஃபெக்டை கொடுங்க, அதாவது சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கோ, எதன் தடவை இதே சொல்லுதா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ என்னுடைய இதாக இந்த மாதிரி கோச்சிக்காதீங்க. ஸோ இப்போ தான் சாப்பிட்டோம் வண்டி, அங்கே தான் நிறுத்தி முன்னாடியே நிறுத்தி சாப்பிட்டோம். அந்த காடு இறங்கிட்டு சாப்பிட்டு அது எப்போ நம்ம நேற்று வச்ச தக்காளி இது கத்திரிக்காய் குழம்பு தான் இன்றைக்கி மதியானம் வரைக்கும் வந்துருச்சுப்பா அதுவே.
சேம நேற்று ஏன்னா நேற்றே நாங்கள் சரியாக சாப்பிடல, நேற்று வந்து செஞ்சுட்டு உடனே சாப்பிட்டோம், அப்புறம் நைட்டு சாப்பிடல, அதான் நடிச்சாம ஒரு படிக்கு எதிர்த்து சாப்பிட்டோம். ஓகே, அது இல்லாமல் மழை சீசனு, அந்த பக்கம் ஃபுல்லாக மழை, ஹீட் இல்லை, அதனால சாப்பிட நல்லா இருந்துச்சு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மணி 1 ஆகும் போகுது. ஸோ இப்பயும் நல்லா இருந்துச்சு, 12 சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி சாப்பாடு பிடிச்சி அப்புறம் நைட்டு ஒரு அந்தாட்டமாக போய் நல்ல ரோட்டில் போய் செஞ்சுக்கலாம், செஞ்சு சாப்பிட்டு அப்படியே போய் பொறுமையாக போகலாம். ஸோ மத்திய பிரதேசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சரி வீடியோ பாருங்கள். அந்தாட்ட போய் நான் கண்டினியூ பண்ணுறேன், இந்த ரோட்லலாம் முதல் நான் லெவலாக ஓட்டிட்டு அந்தாட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன். ஃபீட்பேக் இவங்களுக்கு ஒன்று போட்டால் பத்தாதா, 3 ஃபீட்பேக் இருக்கிறாங்க. இதில் சீர்விலகர் ஏற்றி இறக்கிறதோட கீழே ஏதாவது போல்டு இருக்கா, ஏதாவது இருக்கா, அதை தான் மெயினாக பார்க்கணும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தட்டார தட்ட தட்டார அடிச்சுட்டு போயிடுவாங்க பஸ்காரங்களாம் அப்படி தான். ஏன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு போல்டு கண்டு கீழே விழுவோம். ஸோ அதனால் நமக்கு லெவலாக கரெக்டாக பார்த்து ஓட்டிக்கணும். இந்த ரோடை எப்படி இருக்குது சொல்லுங்கள். நிறைய பேர் டே இதை விட மோசமான ரோட்லாம் நான் பார்த்துட்டு இந்த ரோடு என்ன நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது நான் லாரி டிரைவருங்களுக்கு சொல்ல, பொதுவாக நம்ம ஊர்லேருந்து சில பேர் லாரிக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க வந்து அந்த வியூவை பார்ப்பாங்க. ஸோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்று தோணும். ஸோ அவங்கள கேட்குறேன், நான் டிரைவராக இருந்தால் கோச்சிக்காதீங்க, ஓகேவா? கொஞ்சம் தூரம் தான் அந்தாட்ட துணியை தாண்டா, அப்புறம் ரோடு பைபாஸ் வந்துடும். ஸோ அங்கே லெவலாக போய்க்கலாம். இங்கே கொஞ்சம் தட்டார கூட தான் சவுண்டு வரும். அது மைக்கு நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல, அது எப்படி ஏறுறாங்க. போ தலைவா, போ தலைவா, போ தலைவா, போயிட்டேரு நிற்காத, போயிட்டேரு எம்மா. அதுவும் முக்கியமாக மகாராஷ்டிராவில் பொறுமையாக கரெக்டாக பார்த்து ஓட்டிக்கணும். இங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பேசவே மாட்டாங்க, மொதல் பேச்சு கைதான். அன்றைக்கி நான் திருப்பூரில் காமிச்சே இல்லை, ரெண்டு டிரைவரும் எப்படி தப்புன்னு அடிப்பாங்க, அந்த மாதிரி தான் இங்கே, அதோட மோசமாகவே அடிப்பாங்க. ஸோ அதனால் ஏதாவது வண்டி போனாலும் விட்டுட்டு அப்படியே நம்ம பொறுமையாக போய்க்கணும். பாருங்க எப்படி ஏறி வரானு, அதனால என்னன்னு சொல்றது என்ன ஜிடி டெல்லி வண்டி பார்டர் வந்தாச்சு, இன்னும் ஒரு 10 தான் பார்டர் இருக்கு. ஸோ அடுத்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் எம்பி சொல்கிறத விட மத்திய பிரதேஷ் சொல்கிறது, அப்போ தான் நிறைய பேருக்கு புரியும். எம்பின்னா என்னையா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க, எல்லாத்துக்கும் தெரியும், சும்மா ஒரு ஃபண்ணுக்காக சொன்னேன். ஸோ அடுத்து இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கேன், இன்னும் 10 மத்திய பிரதேசில் இருப்பேன், அடுத்து 10 மத்திய பிரதேசத்தில் தான் இருப்பேன், ஏதாவது பார்டரில் இருக்குப்பா அதனால. சரி ஓகே, அப்படியே ட்ரைவ் போகலாம். பைபாஸ் வந்துட்டேன், வந்து சரி அங்கேயே பிளாக் பண்ணலாம்னு நினச்சேன், சரி அந்தாட்ட போய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் கம்முனு. சரி அப்படியே இங்கே வந்து மத்திய பிரதேஷ், அடுத்து பாருங்க சொல்கிறதோட பார்க்கும் போது அதோடைய இம்பேக்ட் நல்லாயிருக்கும், சொன்னால் வந்து சிம்பிளாக போன மாதிரி இருக்கும். அதனால தான் நண்பர்களே, நாங்கள் வந்து இப்போ கரெக்டாக பார்டருக்கு வந்துட்டோம், மகாராஷ்டிரது மத்திய பிரதேஷ் எம்பி பார்ட்ரு. என்ன பிறகு எம்பி பார்டர்ட்டு மகாராஷ்டிரா பார்டரே காட்டுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏன்னா வந்து இங்கே அதே மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அந்த இடத்துல இருக்கான்னு தெரியல, ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ கரெக்டாக நாங்கள் மகாராஷ்டிரா பார்டர் வந்துட்டோம், மணி பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 வந்தாச்சு. அடுத்து எடை போட்டு நேராக மத்திய பிரதேசத்தில் போக வேண்டியது தான். யார் யார் மத்திய பிரதேஷ் வந்திருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி போயிட்டு அப்படி வெளியில் போகணும், அங்கே போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படி போகணும். முடிஞ்சால் கிட்டே காட்டுறேன், இல்லைன்னா அந்த அடப்பை கண்டினியூ பண்ணுறேன். மத்திய பிரதேஷ் பார்டர் இதுதான் பார்த்தீங்களா, எல்லாம் வண்டி போகுது. ஒரு வழியாக முத தடவை மத்திய பிரதேஷ் பார்டர் வந்திருக்கேன், ஃபஸ்ட் டைம். பார்டர் ஒன்றும் இல்லை, ஏன்னா வந்து அதே பார்டராக தான் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம், மத்திய பிரதேஷத்தில் போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏதாவது புதுசாக இருந்தால் பண்ணுவோம் ஏதாவது. லைட் லைட் அண்ட் வாட்ச் 2 ஃபஸ்ட்டு பிளாக்கு, 2 மத்திய பிரதேஷ். சரி ஓகே, வண்டி கிளம்புது, நாங்கள் பார்டர் பாஸ் பண்ணிட்டு அப்புறமா பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். பார்டர் பாஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம மத்திய பிரதேஷில் வந்துட்டோம். ஸோ முத வேலை பைபாஸ் ஏற வேண்டியது தான்.
அதில் போய் அந்த எடுத்துகிட்டு ஒரு டிஎஸ் சாப்பிடுவோம். மணி 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பாட்டுக்கில் வந்தாச்சு. வரும்போது உள்ளே போகிற வழி அந்த பக்கம் அங்கே வச்சு எத்தனை வண்டி நிற்கிதுன்ட்டு அது போகும்போது அந்தாட்ட போய் பாஸ் பண்ணிட்டு போகிறது. வரும்போது நம்மளுக்கு இந்தாட்ட வந்து அப்படி நேராக பைபாஸ் சரியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கோம். அடுத்து நேராக காஷ்மீர், கன்னியாகுமரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன். நேராக முதல் போய் ஒரு டீ அடிப்போம். A few moments later. டீயை சாப்பிடுவோம். இறங்கிக்கலாம். முதல்ல இறங்கிக்கலாம் வண்டியை விட்டு நேராக அப்புறம் டீ கடைக்கு போகலாம். டீ கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி டயர்லாம் கரெக்டாக நிற்குதான்னு செக் பண்ணிக்கலாம். டயர்லாம் கரெக்டாக நிற்கிது. ஸோ நம்ம நேராக போய் டீ கடையில் போய் முதல் ஒரு டீயை சொல்லிக்கலாம். அதுவும் மத்திய பிரதேச டீ எப்படி இருக்குன்னு தெரியல. ஆமாம், எல்லா ஊர்லேயும் பால் ஊற்றுவாங்க, இவங்கெல்லாம் பால் டயரில் ஊற்றுவாங்க அப்படி சில பேர் அடிப்பீங்க. இல்லை இருந்தாலும் டேஸ்ட்டுன்னு ஒன்று மாறும்ல. அப்போ அது மத்திய பிரதேசத்தில் மொதல் தடவை நான் இன்றைக்கி தான் வரேன். அதாவது வரேன்னு சொல்லிட்டேன். டீ மற்றது எல்லாமே. ஆமாம், முத தடவை வரேன்னா டீயெல்லாம் முத தடவை எல்லாமே நீ முதமுறை. இந்த பாட்டில் சொல்கிற மாதிரி முதல் முதலாக வந்த பயணம், முதல் முதலாக வாங்கிய தேநீர், முதல் முதலாக நடந்த அனுபவம், முதல் முத வந்த எம்பி பார்டர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்டரில் வந்து சரியாக தெரியாது. ஏன்னா வந்து பார்டரில் முன்ன பண்ண தான் இருக்கும் கடை. ஸோ நம்ம ஊரில் போய் பார்த்துக்கலாம். ஊரில் ஊருக்குள்ளே போனால் தான் அந்த டீ கடையில் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நாங்கள் சேதுவா காடு ஏறிட்டுக்கிறோம். நண்பர்களே, இங்கே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டில் வந்து ஒரு 100 மீட்டருக்குமாண்ணா ஒரு 200-300 மீட்டருக்கு ஒரு தடவை போலீஸ், அதாவது இங்கே இங்கேருந்து அங்கங்கே போலீஸ் பக்கம் பக்கமாக நின்று வண்டி வந்து நம்ம எல்லா வண்டியும் மாற்றி மாற்றி விடுவாங்க. எதுக்குன்னா திருட்டு தொல்லை, அதாவது திருடங்கள்லாம் இந்த பக்கம் அதிகமாக இருப்பாங்க. அதனால் அந்த 200-300 மீட்டருக்கு ஒரு போலீஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. வண்டி வந்து இருந்து அப்படி பாஸ் பண்ணி விடுவாங்க நம்ம எல்லா வண்டியும். அப்படி இருந்து திருட்டு நடக்குமாமா, அது பார்த்திங்களா பயங்கரமாக இருக்குது. சொல்லும் போது எனக்கே ஒரு ஆச்சரியப்படுத்தி, ஏன்னா இவ்வளோ பக்கமாக இரு போலீஸ்கார், இத்தனைக்கு போலீஸ்காருங்க அவங்க இருந்து திருட்டு நடக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த இடத்துல திருடங்கள்லாம் இருந்துருக்காங்க பாருங்க. பாருங்கள் அந்த கூண்டுலாம், அந்த போலீஸ்கார் இருந்த கூண்டு தான். இப்போ இல்லை, 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த கூண்டு அப்போ அதுக்கு தானாம்மா. அந்த திருடங்களாம் இந்த சைடு அதிகமாக இருப்பாங்களாம். அத்தனை போலீஸ் இருந்த திருடு அவன் டெக்னிக்காக திருடுவாங்கன்னா அப்போ அந்தளவுக்கு பார்த்துங்க எந்த அளவுக்கு டெக்னிக்காக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போலாம் இல்லை, இப்போ இல்லை, இப்போ இருக்குது. ஏன்னா நைட் டைமில் வந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து வரணும். ஸோ இந்த சைடு வரவங்க இந்த காடுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 7-8 மணிக்குள்ளே ஏறுற மாதிரி ஏறிக்கிங்க. அன் டைம் 9 மணிக்கு மேலே கூட ஏறாதீங்க, முன்னாடியே வந்து ஏற மாதிரி பார்த்துங்க. வண்டியோட வண்டி சேர்ந்து போகிற மாதிரி போங்க. ஸோ தனியாக ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து 300 மீட்டருக்கு ஒரு போலீஸ் இருந்து இது பண்ணுறாங்கன்னா அப்படியே இப்போ எனக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு. பாருங்க வண்டி ஏறோட பாடுகிறேன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த காட்டில் வந்தால் இப்படி தான். தமிழ்நாட்டு வண்டினாவே இலக்காரம் அவங்களுக்கு எப்படி சண்டை எழுக்கிறான் பார்த்தீங்களா, நடு ரோட்டில் நின்று.